بسم الله الرحمن الرحيم அர்ப்பணிப்பு இல்லாமல் தியாகம் இல்லாமல் எதையும் செய்துவிட முடியாது. அப்ப இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் சமூக வலைகளில் சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். மூசா அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதையும் இரவு நேரங்களிலே அவர்கள் வணக்கங்கள் செய்வார்கள். கணவனுடைய விளக்கத்தை பற்றி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத், எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஹலீஃபாக்களுடைய வரலாறுகளையும் அந்த கலிபாக்கள் காலத்தில் நடந்த சில முக்கிய வரலாற்று நிகழ்வுகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபூ தொழுகையின் போது அவர்கள் தொழ வைத்து கொண்டிருக்கும் பொழுது அபு லுலு என்ற ஒரு மஜூசி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்கிறான், கொன்று விடுகிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு பின்னால் யார் ஆட்சி தலைமைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வருவது என்பது தொடர்பாக ஒரு 6 நபி தோழர்களை என்ன செய்கிறாங்க, நியமிக்கிறாங்க. உஸ்மான் இபின் அஃபான், அலி இபின் அபி தாலிப், தல்ஹத் இபின் உபேதுல்லா, ஜுபேர் இபின் அவ்வான், அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப், சாயித் இபின் அபி வக்காஸ். இந்த 6 மிகப்பெரிய நபி தோழர்கள். நபி அவர்கள் தனக்கு பின்னால் மிக சிறந்தவர்கள் என்று நபி அவர்களால் சொல்லப்பட்ட மிக ஆக சிறந்த நபி தோழர்கள். இதில் பலரும் என்ன சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட நபி தோழர்களாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு சிறந்த 6 நபி தோழர்களை தேர்வு செஞ்சு இவங்க ஷூராவில் ஆலோசனையில் யாரை கலீஃபாவாக தேர்வு செய்கிறாங்களோ அவங்க என்ன செய்யட்டும், வந்து தேர்வு செய்யட்டும் என்று என்ன செய்கிறாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த சம்பவத்தை அழகான முறையில் என்ன செய்கிறாங்க, இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய சஹீஹுல் புகாரியில் 3700வது நம்பரில் என்ன செய்கிறாங்க, அழகான முறையில் பதிவு செய்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருந்தமா, பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியாக இருந்தமா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்ட நிலையில் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து என்ன செய்கிறாங்க, மக்கள் கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்ம பார்த்தோம், அவர்கள் விஷம் தேய்க்கப்பட்ட ஒரு கத்தியால் அவங்க கொல்லப்பட்டாங்க. இந்த இது சுபூ தொழுகையுடைய நேரம், மக்கள் பள்ளிவாசலில் நிற்கிறாங்க, ஜமாத்து தொழுகை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து ஒருத்தன் பின்னால் வந்து என்ன செய்கிறான், குத்துறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துலையே கீழே விழுந்துடுறாங்க. அப்போ அங்கன பின்னால் நின்ற சில சஹாபாக்கள் அந்த அபூ லுலுவை பிடிக்க போகிறாங்க. ஆனால் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அங்கே தன்னை யாரெல்லாம் பிடிக்க வராங்களோ அவங்களே என்ன செய்கிறாங்க, குத்துறான். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 12 நபி தோழர்கள் அங்கே என்ன செய்கிறாங்க, குத்தப்படுறாங்க. கடைசியில் ஒரு நபி தோழர் அவர் என்ன செய்கிறாரு, தன் தலை மேலே இருந்த ஒரு பெரிய துணியை எடுத்து அந்த அபுலுகுழு மேலே எரியிறார். எரிஞ்ச உடனே எப்படியாவது நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த அபுலுகுழு தன்னையும் குத்திக்கிட்டு அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துல மரணிக்கிறான். இப்போ இதற்கு பிறகு என்ன நடக்குன்னு சொன்னால், உமர் அலியில் தொலை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. தொலை வச்சுக்கிட்டு இருந்த சத்தம் பின்னால் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு கொஞ்சம் நேரம் என்ன செய்யலை, பின்னால் சத்தம் கேட்கலை. அந்த காலத்தில் மைக்கு லைட்டு இந்த மாதிரி வசதிலாம் கிடையாது. பின்னால் நிற்கிறவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல கொஞ்ச நேரத்தில். அப்போ பின்னால் நிற்கிற மக்கள்லாம் சுபஹானல்லான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க.
இமாம் ஓதலை, ஓதலன்றன ஏதோ தொழுகையில் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னேன், சுபஹானல்லா சுபஹானல்லான்னு மக்கள் கத்துறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்ன அவுஃப் ரதியல்லாஹுன்றவங்க என்ன செய்கிறாங்க, ஓடி போய் சின்ன சூறாக்களை ஓதி அங்கே தொழுகையை என்ன செய்கிறாங்க முடிக்கிறாங்க. இதற்கு பிறகு உமர் ரதியல்லாஹுன்றவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய வீட்டுக்கு எடுத்து செல்லப்படுறாங்க. அங்கே என்ன செய்கிறாங்க, உமர் ரதியல்லாஹுன் அவர்களுக்கு பேரித்தம்பழங்களை ஜூஸ் ஆக்கி அவங்க உமர் ரலியல்லாஹுவுக்கு கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு குடிக்கிறாங்க, குடித்தா அவங்களுடைய காயத்தின் வழியாக அது வெளியே வருது. அந்த அளவுக்கு ஆழமாக அந்த கத்தி இறங்கிருச்சு அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம், வெளியே வர்றது வந்து பேரித்தம்பழம் சாரா அல்லது ரத்தமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. பிறகு பால் வந்து கொடுக்குறாங்க, பால் என்ன செய்யுது, அவங்க அந்த புண்ணிலேருந்து அது காயத்துலேருந்து வெளியே வருது. அப்போ மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, உமர் ரதியல்லாஹு அவங்க பலத்த காயம் அடைஞ்சிருக்கிறாங்க, உமர் ரதியல்லாஹு அவங்க பிழைப்பது சிரமம், அவங்க இனிமே அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, உயிர் வாழ மாட்டாங்க, மரணிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்துடுறாங்க. இந்த நேரத்தில் தான் சஹாபாக்களை அழைச்சி என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள் உமர் ரதியல்லாஹு அவங்கள பார்க்க வராங்க. அதில் ஒரு நபி தோழர், உங்களுக்கு பின்னால் யார் ஆட்சி தலைவருங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அப்போது உமர் ரதியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த விஷயத்திற்கு மிக தகுதியானவர்கள் யாருன்னு சொல்லி சொன்னால் ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க, நான் அதை அந்த சொன்ன அந்த 6 நபர்கள், இவங்க தான் அதில் மிக சிறந்தவர்கள், இந்த ஆட்சி பொறுப்புக்கு மிக தகுதியானவங்க. நபி அவர்கள் அவர்களை பொருந்தி கொண்ட நிலையில் தான் மரணித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய அந்த 6 பேரையும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இந்த 6 பேர் நிகழ்வில் அந்த மஷோரா கமிட்டியில் என்னுடைய மகனார் என்ன செய்யட்டும், அப்துல்லா இப்னு உமர் கலந்து கொள்ளட்டும், ஆனால் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்துடக்கூடாது, ஓட்டு போடுற இதுவும் கிடையாது. 6 பேரில் எவரையும் வந்து நின்று தேர்வு செய்ய மாட்டார், என்ன செய்ய மாட்டார், இந்த ஆட்சி பொறுப்புக்கு அவர் வரவும் மாட்டார். அவர் தகுதியானவர் தான், ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய நீதியான அந்த ஆட்சி, தனக்கு பின்னால் தன்னுடைய மகனார் தகுதி உள்ளவர்களாக இருந்த போதிலும் என்ன செய்யலை, கொண்டு வரல. இன்றைக்கி நம்ம நிறைய கட்சிகளில் நிறைய இயக்கங்களில் அதிலெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம், தனக்கு பின்னால் யார் வரணும்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருவாங்க, தீர்மானிச்சிருவாங்க. அதை அவங்க வாழக்கூடிய காலகட்டத்திலேயே அதை மக்களுக்கு முன்னால் அதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் உமர் அலியில் அவங்க மிக நேர்மையாக இருந்தாங்க, கொண்டு வரக்கூடாதுன்னா சட்டம் கிடையாது, மகனார் ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வரக்கூடாதுன்னா சட்டம் கிடையாது. ஆனாலும் உமர் அலியில் அவங்க அதை என்ன செய்யலை, விரும்பலை. உமர் அலியில் அவங்க என்ன செஞ்சாங்க, இதை சொன்னாங்க, சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, சாது பின் அபி வக்காஸ் இருக்கிறார, இவர் வந்தால் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பொறுப்பு இவர் கையில் வந்தால் அவர் மிக தகுதியானவர் தான். ஏன்னு சொன்னால், இந்த சாது பின் அபி வக்காஸ் அவங்கள கொஞ்சம் நீங்கள் நினச்சி பார்க்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அன்சாரி தோழர்கள் ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்க, கூடி இருக்கிறாங்க. அந்த அன்சாரி தோழர்கள்ட்ட பேச போகும் பொழுது அபூபக்கர் சித்திகளில் போனாங்க, உமர் ரலியல்லாஹு போனாங்க, சாது பின் அபி வக்காஸ் போனாங்க. ஒரு நேரத்தில் உமர் ரலியல்லாஹு வந்து என்ன செஞ்சாங்க, சாது பின் அபி வக்காஸ் அவருடைய கையை பிடிச்சி நீங்கள் வாங்க பொறுப்புக்கு அப்படின்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அந்த அளவுக்கு மிக சிறந்தவங்க, அமீன் ஹாதிகள் உம்மா, இந்த உம்மத்துடைய அமீன், நம்பிக்கையாளர் என்றெல்லாம் நபி அவர்களால் புகழ்ந்து சொல்லப்பட்டவங்க இந்த சாது பின் அபி வக்காஸ். இவர் வந்தால் சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னி என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்படி இல்லை என்றால் என்ன செய்யட்டும், இந்த 6 பேர் யார் வராங்களோ அவங்க என்ன செய்யட்டும், வரட்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அந்த அவங்களும் இதில் 6 பேரில் ஒரு ஆள் தான், அவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்க, ஒன்று திரட்டுறாங்க. ஒன்று திரட்டிட்டு 3 பேர் சொல்கிறாங்க, உங்களில் 3 பேர் தன்னுடைய பொறுப்பை என்ன செய்யட்டும், இன்னொரு 3 பேர்கிட்ட ஒப்படைச்சிட்டும், அதாவது 3 பேர் விலகி கொள்ளட்டும்ங்கிறாங்க. இது எனக்கு பேரே இவர் வரட்டும், எனக்கு பேரே இவர் வரட்டும், நான் இவரை ஆதரிக்கிறேன், நான் இவரை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் போயிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஜுபேர் பின் அவ்வாம் இருக்காங்களே அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய நான் வந்து அலி ரலியல்லாஹு
தேர்வு செய்கிறேன் அப்படிங்கிறான். தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர் சொல்கிறாரு, என்னுடைய பொறுப்பை நான் உஸ்மான் இப்னு அஃபான் அவங்கள்ட்ட நான் இணைச்சிற கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. சாத் இப்னு அபி வக்கா சொல்கிறாங்க, என்னுடைய பொறுப்பை நான் இணைச்சிறேன் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்கள்ட்ட கொடுக்குறேன் ரதியல்லாஹு அன்ஹும். மூணு வரும் என்ன செஞ்சிட்டாங்க, விலகிட்டாங்க. இதில் பாருங்க, ஆட்சி பொறுப்பு தலைமை என்ன பதவி என்று போட்டி போடக்கூடிய காலத்தில் சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. கொஞ்சம் கூட அவங்க என்ன செய்யலை, இந்த பொறுப்புகளையோ இந்த பதவிகளையோ விரும்பலை. ஆனால் இன்னைக்கு சிலர் சஹாபாக்களை என்ன விமர்சிக்கிறாங்க, பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டவங்க, பதவிக்கு ஆசைப்பட்டவங்க என்றெல்லாம் விமர்சிக்கிறாங்க. அந்த விமர்சனம் அபத்தமானது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரிலாம் சஹாபாக்கள் எந்த ஒரு பொறுப்புக்கு என்ன செய்யலை, அவங்க ஆசைப்பட்டது கிடையாது, பொறுப்புக்கு வரணும்னு அவங்க நினைச்சதும் கிடையாது சஹாபாக்கள். அல்லாஹ் அவங்க மிக தூய்மையானவர்கள் அவங்க. அந்த அடிப்படையில் இந்த மூன்று பேரும் ஜுபைர் தலஹா சாத் இந்த மூன்று பேரும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அவங்க மூணு பேர்கிட்ட கொடுத்துட்டு மூணு பேர் விலகிட்டாங்க. மிக சிறந்தவங்க சரிங்களா, ரதியல்லாஹு அன்ஹு. இப்போ மீதி இருக்கிறது மூணு பேர் தான் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அலி ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு. இந்த மூணு பேர் தான் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்கிறாங்க, உங்கள் ரெண்டு பேரில் நான் யாரையாவது ஒருவரை நான் என்ன செய்கிறேன் தேர்வு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்ட்டையும் பேசுகிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள்ட்டையும் பேசுகிறாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அவங்கள்டையும் தனித்தனியாக பேசுகிறாங்க. இதுக்கு இடையில் ஒரு மூணு நாள் கேப் இருக்குது இடைவெளி. அந்த இடைவெளியில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மக்கள்கிட்ட போய் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒவ்வொரு வீடாக போய் கேட்குறாங்க, ஒவ்வொரு வீட்டிலே யார் போய் கேட்குறாங்க, இதில் ரெண்டு பேரில் யார் மிக இந்த இந்த பொறுப்புக்கு தகுதியானவங்கன்னு சொல்லி. பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எல்லாரும் உஸ்மான் இப்னு அஃபானதுன்னு சொல்கிறாங்க பெரும்பாலும். அதே மாதிரி மிக சிறந்த அறிஞர்கள், சஹாபாக்களில் உள்ள மிக சிறந்த அறிஞர்களை எல்லாம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன செய்கிறாங்க, போய் சந்தித்து கேட்குறாங்க, யார் இவங்க ரெண்டு பேரில் யார் மிக இந்த பொறுப்புக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி. எல்லாருமே யாரை சொல்கிறாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள சொல்கிறாங்க. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு கேட்டுட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வராங்க. வந்து ரெண்டு பேரையும் என்ன செய்கிறாங்க, அழைச்சி சொல்கிறாங்க, உங்களில் ரெண்டு பேரில் யார் இந்த பொறுப்பை விட்டு விலகக்கூடியவர்கள், இந்த பொறுப்பை விட்டு கொடுக்கக்கூடியவங்க. ஐயுக்குமா தபர்ரவுமின் ஹாதிகள் அம்பல் அலுகிலே, யார் பொறுப்பை விட்டு விலகுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த பொறுப்பை கொடுக்குறோம். விலகிட்டால் நாங்கள் அவங்களுக்கு என்ன செய்கிறோம், கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. அல்லாவும் என்ன மக்களும் உங்களை கண்காணிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க என்று அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், ரெண்டு பேருமே அமைதியாக இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்க அமைதியாக இருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க வந்து சொல்லுவாங்க, உங்களை ரெண்டு பேருமே சிறந்தவங்க தான், யாருமே என்ன குறைந்தவர்கள் கிடையாது, ரெண்டு பேருமே சொர்க்கத்தை கொண்டு சுபஜீவி சொல்லப்பட்டவர்கள் தான், ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், இஸ்லாத்திற்காக நிறைய தியாகம் செய்தவர்கள் தான், நபி அவர்களுடைய பெண் மக்களை திருமணம் செய்தவர்கள் தான், ரெண்டு பேரில் யாரும் மிக குறைந்தவர்கள் கிடையாது, ரெண்டு பேருமே மிக சிறந்தவர்கள் தான் என்று சொல்லிவிட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் அவங்களுடைய கையை பிடிச்சி என்ன, உங்களை இந்த பொறுப்புக்கு நான் என்ன செய்கிறேன் ஒப்படைக்கிறேன், உங்களை நான் இதற்கு தகுதியானவங்களாக நான் என்ன செய்கிறேன் பார்க்குறேன்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் அவங்களுடைய கையை பிடிச்சி பையத் செய்கிறாங்க. மக்களும் என்ன செய்கிறாங்க, பின்னால் ஒவ்வொருவராக வந்து பையத் செய்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களும் என்ன செய்கிறாங்க, பையத் செய்கிறாங்க. எந்த ஒரு மனசில் எந்த ஒன்றும் கிடையாது, இவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டியோ வெளியே வந்து தனக்குன்னு ஒரு கோஷ்டியை சேர்க்கவோ எதுவுமே கிடையாது. ரெண்டு பேரில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உஸ்மான் இப்னு அஃபான தேர்வு செய்கிறாங்க, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. மக்கள் என்ன செய்கிறாங்க, சாரசாரையாக பின்னால் வந்து பைய செய்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு வராங்க. பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கொஞ்சம் மக்கள் அங்கே கூடி இருக்கிறாங்க, அங்கே ஒரு சின்ன சின்ன சலசலப்புலாம் நடந்துக்கிட்டு அப்படி தானே. பொதுவாக மக்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடிட்டால் யார் வருவா, இல்லை இவங்க தான் சேர்ந்தோம், இல்லை இவங்க தான் சேர்ந்தவங்க, இவங்க தான் வரணும், இல்லை இவர் தான் தகுதி, இப்படி மக்கள்கிட்ட சில பேச்சு ஓடிக்கிட்டு. உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன செய்கிறாங்க, மக்கள் முன்னாடி வந்து நின்று, இதற்கு மிக தகுதியானவங்க உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அதற்கான காரண காரியங்களை எல்லாத்தையும் சொல்லி என்ன செய்கிறாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் அவங்கள சொன்ன உடனே மக்கள் என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசலில் இருந்த மக்களும் பையர் செய்கிறாங்க உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட.
பைய செய்கிறான். இந்த விஷயம் வந்து என்ன செய்யுதுன்னா சஹீஹ் புகாரில் நீங்கள் 3700 நம்பரில் என்ன செய்கிறான் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க தான் ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடியவங்க மிக தகுதியானவங்க அப்படிங்கிறதுக்கு மிக இன்னும் நிறைய சான்றுகள்லாம் என்ன செய்யுது, வரலாற்று நிகழ்வுகள்லாம் என்ன செய்யுது இருக்குது. இதில் இந்த சம்பவத்தை மாத்திரம்தான் நம்ம நம்பணும். சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி இருக்குத அது நமக்கு போதுமான அளவு இருக்குது. உஸ்மான் உமர் அலிலா அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு என்ன நடந்துச்சு, எப்படி உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹுங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க என்பதற்கு போதுமான தகவல் எதில் இருக்குது நம்மளுக்கு, சஹீஹுல் புகாரியில் இந்த நம்பரில் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கடா, சஹீஹுல் புகாரியில் உள்ள இந்த விஷயத்தை விட்டுட்டு பொய்யான வரலாறுக்கு போயிடுறாங்க. பொய்யான வரலாறுகள் நிறைய சொல்லப்பட்டிருக்குது, சஹாபாக்கள் அது குறைப்படுத்துகிற மாதிரி இருக்குது அந்த வரலாறுகள் எல்லாம். அதனால் இந்த ஆசிரியர் என்ன செஞ்சிட்டார், அந்த பொய்யான சம்பவங்களை நான் எடுக்கல், நமக்கு ஆதாரபூர்வமாக வந்திருக்கிற செய்தி சஹீஹுல் புகாரியில் உள்ள செய்தி, அதை மட்டும் எடுத்து நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது, அந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி பொறுப்புக்கு என்ன செஞ்சிட்டாங்க வந்துட்டாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பிறகு மிக சிறந்தவங்க, அது ஹதீதுகளே என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் ஹதீது அடிப்படையிலாம் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க தேர்வு செய்வாங்க, சும்மா சாதாரணமாக என்ன செஞ்சிட மாட்டாங்க, எந்த ஒரு முடிவுக்கும் வந்துட மாட்டாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அவங்க சொல்கிறாங்க, மா குன்னா நஅதிலு பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அபிபக்கர் அஹதன் சும்மா உமர் சும்மா உஸ்மான். நாங்கள் நபி அவர்களுடைய காலத்திலேயே மக்களில் சிறந்தவங்களை யாரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்ப்போம். ரசூல்லா வாழக்கூடிய காலகட்டத்திலேயே, ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு நாங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தான் பார்ப்போம். அடுத்து நாங்கள் என்ன செய்வோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் பார்ப்போம். அடுத்து யாரை பார்ப்போம், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் பார்ப்போம். பிறகு நாங்கள் என்ன செஞ்சுருவோம், மக்களுக்கு மத்தியில் மற்ற விஷயத்தை நாங்கள் விட்டுருவோம். அது மற்ற மக்கள் அதில் நிறைய தகுதியான மக்கள் என்ன செஞ்சுருந்தாங்க, அதே மாதிரி ஒரே மாதிரியான மக்கள் இருக்கிறாங்க, அதில் நாங்கள் யாரையும் தேர்வு செய்ய மாட்டோம். இப்படி நாங்கள் நபி அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே சொன்னோம். இதை நபி அவர்கள் சில நேரத்தில் கேட்கவும் செய்வாங்க, தப்ரானிங்கிற ரிவாயத்தில் வந்திருக்குது, நபி அவர்கள் இதை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கேட்பாங்க, நபி அவர்கள் அதை ஆட்சேபனை செய்ய மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க. அப்போ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சொன்ன ஒரு செய்தி ஆகிப்போச்சு, நபி அவர்கள் அங்கீகரித்த ஒரு செய்தி ஆகிப்போச்சு. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பிறகு அபூபக்கர், அடுத்து உமர், அடுத்து உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹும், இந்த 3 நபர்கள் சிறந்தவங்களாக இருக்கிறாங்க. சரிங்களா, இதை வைத்து கொண்டு தான் அறிஞர் பெருமக்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அபு அய்யூப் சிஹ்தயானி ரஹ்மஹுல்லா, இமாம் அஹ்மத், இமாம் தாரக்குத்தினி, இந்த மாதிரி மிக சிறந்த அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மன் கத்தம அலியன் அலா உஸ்மான், உஸ்மான் ரலில்லா அவர்களை விட யாராவது அலி ரலில்லா அவர்களை முற்படுத்தினால் ஃபக்கத் அஸ்ரா பில் முஹாஜிரீன வல் அன்சார், அவர் என்ன செஞ்சிட்டாரு, அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் குறைவுபடுத்தி விட்டார், கொடை காண விட்டுவிட்டார். அப்படி முற்படுத்தக்கூட சொல்வதாக இருந்தால் முதல்ல அபுபக்கர், பிறகு உமர், பிறகு உஸ்மான், இப்படி தான் சொல்லணும். என்ன செய்யக்கூடாது, இந்த 3வதாக அலி என்று நினைக்கூடாது, சொல்லக்கூடாது. உஸ்மான் ரலில்லா அவர்களை விட அலி ரலில்லா சிறந்தவங்கன்னு சொல்லக்கூடாது என்று என்ன செஞ்சுருக்காங்க, இந்த அறிஞர்கள் எல்லாம் நமக்கு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சஹாபாக்களுடைய ஏகோபித்த கருத்தின் அடிப்படையில் உமர் ரலில்லா அவர்களுக்கு பிறகு உஸ்மான் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டது சஹாபாக்களுடைய இஜ்மா அப்படிங்கிறாங்க. சஹாபாக்களுடைய ஏகோபித்த கருத்து அது, ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய கருத்தாக அது இருந்துச்சு. அதனால் அதை என்ன செய்யக்கூடாது, குறை காணக்கூடாது என்று இமாம் அஹமது இப்னு ஹம்பல் போன்ற பல நபி பல இமாம்கள் என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். உஸ்மான் இப்னு அஃபான் இருக்காங்களே அவங்களும் நபி அவர்களுடைய பரம்பரையில் வரக்கூடியவங்க. உஸ்மான் இப்னு அஃபான், உஸ்மான் இப்னு அஃபான் இப்னு அபில் ஆஸ், இப்னு உமையா, இப்னு அப்துல் ஷம்ஸ், இப்னு அப்துல் முனாஃப். இந்த அப்துல் முனாஃப் இருக்கிறார நபி அவருடைய பரம்பரையில் உள்ள ஒரு ஆள், அப்துல் முனாஃப்ங்கிறவங்க. சரிங்களா,
அப்போ இந்த மூன்று ஹலீஃபாக்களுமே நபி அவர்களுடைய வம்சாவளியில் போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் சேரக்கூடியவங்க தான், சரிங்களா? அப்போ மூன்று ஹலீஃபாக்களுடைய பரம்பரையும் ஒரே மாதிரியான பரம்பரையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். உஸ்மான் இப்னு அஃப்பான் அவங்களுக்கு ஒரு பட்டப்பெயர் உண்டு. பட்டப்பெயர்னா நம்ம காலத்தில் பட்டப்பெயர் வைப்பாங்களா? அது கிடையாது. நம்ம காலத்தில் வைக்கிற பட்டப்பெயர்லாம் அசிங்கமாக இருக்கும், சொல்ல முடியாது. அப்படித்தானே? குடும்பத்துக்கு பேர்லாம் வச்சுருப்பாங்க சில பேர், புழுவுண்ணி குடும்பம் அப்படிம்பாங்க, அந்த குடும்பம் இந்த குடும்பம்ட்டு ரொம்ப அசிங்கமான பேரெல்லாம் வச்சுருப்பாங்க, சொல்ல முடியாத அளவுக்காக இருக்கும். அந்த மாதிரிலாம் பேரெலாம் கிடையாது. எப்படி சொன்னாங்க பட்டப்பேர் எப்படி வச்சாங்கன்னு சொன்னால், தின் நூறைன், ரெண்டு ஒளிக்கு சொந்தக்காரர், ரெண்டு ஒளி உடையவர். ஏன் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சுன்னு சொன்னால், அவங்க நபி அவர்களுடைய மகளார் இரண்டு மகள்களை திருமணம் முடித்தாங்க. ருக்கையா அவர்களையும் உம்மு குல்சூம் அவர்களையும் திருமணம் முடித்ததுனால தின்னூரைங்கிற பேர் அவங்களுக்கு என்ன செஞ்சு வந்துச்சு. யாருக்கு? உஸ்மான் இப்னு அஃப்பான் ரலியல்லாஹு அவங்களுக்கு அந்த பேர் கிடச்சி, சரிங்களா? உஸ்மான் இப்னு அஃப்பான் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய கையினால தான் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இஸ்லாத்தை பற்றி சொல்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது மக்காவில் நடந்த ஒரு விஷயம். உஸ்மான் இப்னு அஃப்பான் ரலியல்லாஹு அவங்க அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத் போயிருக்காங்க, பிறகு மதீனாவுக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஹிஜ்ரத் போயிருக்காங்க. தன்னுடைய உடலாலும் பொருளாலும் அனைத்தாலும் இஸ்லாத்துக்கு சேவை செஞ்ச மாபெரும் நபி தோழர்களில் ஒரு நபி தோழர் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அஹ்லு சுன்னாவல் ஜமாஅத்தினர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அடுத்து உமர், அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க இவர்களை விட அலிதான் சிறந்தவர்கள் என்று யாராக சொல்லுவாங்க? இந்த ஷியாக்கள்லாம் அப்படி சொல்லுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு விட சிறந்தவங்க யாரு? அலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து அப்படி யாராவது சொல்லுவாங்களேன்னா, அவன் வழிகேடன், ஃபைன்னஹு வாலுன் முபுத்ததியுன், அவன் ஒரு பிதாத்வாதி, அவன் ஒரு வழிகேடன், அப்படி சொல்லக்கூடாது. அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதே மாதிரி யார் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை விட அலி ரலியல்லாஹு அவர்களை முற்படுத்துகிறாரோ, ஃபைன்னஹு முஹ்தியுன், அவர் தவறிழைத்து விட்டார். அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு விட அலி தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க தவறு இழைத்து விட்டார். ஆனால் அபூபக்கரை விட உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சேர்ந்தவங்கன்னு சொல்லி சொன்னால் அவன் வழிகேடர். ஷியாக்கள் அப்போ வழிகேடர்கள். அஹ்லு சுன்னாவல் ஜமாஅத்தினுடைய கருத்தின் அடிப்படையில் இந்த விஷயத்தில் ஷியாக்கள் யார் வழிகேடர்களாக இருக்கிறாங்க, பிதாத்வாதிகளாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். உஸ்மான் இப்னு அஃப்பான் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைய வெற்றிகள் கிடக்கு. எந்த அளவுக்கு வெற்றிகள் கிடைக்குதுன்னு சொன்னால், அதாவது உமர் அலியல்லாஹு உஸ்மான் இப்னு அஃப்பான் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா, ஆதர்பைஜான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, ஆர்மேனியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, காபில், சிஜிஸ்தான், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா, இப்படி போன்ற பெரிய 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 நாடுகளெல்லாம் என்ன செய்யுது, உஸ்மான் அலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் வெற்றி கொள்ளப்படும். இன்றைக்கி இருக்கிற ஆப்பிரிக்கா, இன்றைக்கி இருக்கிற சிஜிஸ்தான், இன்றைக்கி இருக்கிற காபில், அதே மாதிரி ஆதர்பைஜான், இப்படி பல நாடுகள் என்ன செய்து இவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நடக்குது. உஸ்மான் இப்னு அஃப்பான் ரலியல்லாஹு அவருடைய இன்னும் அவங்களுடைய சிறப்பை சொல்வதாக இருந்தால், இரண்டு ஹலீஃபாக்களுடைய காலத்தில் செய்யாத சில விஷயங்களையெல்லாம் இவங்க செஞ்சாங்க. உஸ்மான் இப்னு அஃப்பான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் மதீனாவுடைய பள்ளிவாசல் என்ன செய்யப்படுது, விரிவுபடுத்தப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டின மாதிரியே அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் இருந்துச்சு, அவங்க கட்டின மாதிரியே உமர் அலில்லாவுடைய காலத்தில் இருந்துச்சு. ஆனால் உஸ்மான் அலில்லாவுடைய ஆட்சி காலத்தில் பள்ளிவாசல் காணல், பள்ளிவாசலை என்ன செஞ்சாங்க, விரிவுபடுத்தினாங்க. இது ஒரு சம்பவம் என்ன செஞ்சு உஸ்மான் அலில்லாவுடைய ஆட்சி காலத்தில் தான் நடந்துச்சு. அடுத்து உஸ்மான் இப்னு அஃப்பான் அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் நிறைய என்ன செய்யலாம், சொல்லலாம், நிறைய என்ன செய்யலாம், சொல்லலாம். சொர்க்கத்தை கொண்டு சுபசீதி சொல்லப்பட்டவங்க, மலக்குமார்களே இவங்களை பார்த்தா வெக்கப்படுவாங்க. மலக்குமார்களே என்ன செய்வாங்க, இவர்களை பார்த்தா வெக்கப்படுவாங்க. நம்மளெல்லாம் பார்த்தா மலக்குமார்கள் விரண்டே ஓடிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க, உஸ்மான் இப்னு அஃப்பான் அவங்கள பார்த்தா வெக்கப்பட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஒரு நாள் ஒரு கிணத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, கிணத்துல காலை விட்டுட்டு முட்டு தெரிகிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க, வேட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு கிணத்துக்குள்ளே காலை விட்டு அப்படி காலை ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு
அனுமதி கேட்குறாங்க வரலாமான்னு. சின்ன விஷயத்துக்கு ஒரு பொதுவான இடத்துக்கு வந்தாலும் அனுமதி கேட்பாங்க. நம்மெல்லாம் அடுத்தவங்க வீட்டுக்கு போனால் கூட அனுமதி கேட்கறது கிடையாது. இஸ்துக்கு தான் அனுமதி கேட்குற ஒரு விஷயம் இருக்குது. வீட்டுக்கு பொருளாக வரலாமா சலான்னு சொல்லிட்டு மூணு தடவை சலான்னு சொல்லணும். சலான்னு சொல்லி பதில் வரலன்னா திரும்ப போயிடணும். ஆனால் நம்ம என்ன சொல்லுறோம், நான் போன என்னை கூப்பிடலை, உள்ளவான்னு கூப்பிடலை, பதில் கூட சொல்ல மாட்டேன்ட்டான், வந்து என்னென்னு கூட கேட்க மாட்டேன்ட்டான், அவன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் இஸ்லாத்தினுடைய சட்டம் என்ன, மூணு தடவை சலான் சொல்லி உங்களுக்கு பதில் வரலையா திரும்ப போயிருங்க அப்படிங்கிறதான் இஸ்லாத்தினுடைய சட்டம். இப்படி தான் இருக்கணும். அதுதான் அடுத்தவங்களுடைய பிரைவசியை பாதுகாக்கிறது. அது அவங்க உள்ள தனிமையில் எப்படின்னாலும் இருப்பாங்க, என்ன வேலையிலனாலும் இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய பிரைவசி முக்கியம் தானே, தனிமை முக்கியம் தானே, தனிமை சுதந்திரம் முக்கியம் தானே. அது இஸ்லாம் வந்து என்ன செஞ்சுருக்குது, பாதுகாத்துருக்குது. உள்ளே போகக்கூடாது, அனுமதி இல்லாமல் உள்ளே வாங்கன்னு சொன்ன பிறகு தான் போகணும். அது விட நினச்சி கூட போகக்கூடாது. உள்ளே போன பிறகும் எங்கே நல்ல இடம் இடம்னு உட்காந்துடக்கூடாது. நம்மளாம் அப்படி தான் இருப்போம். ஆனால் வீட்டுக்காரர் எந்த இடத்துல கையை காட்டுறாரோ அந்த இடத்துல தான் உட்கார சொல்லணும். அதுவும் நமக்கு மார்க்கம் காட்டியிருக்கிற வழி தான். என்ன, அவங்களுக்குன்னு ஒரு இடம் தேர்வு செஞ்சு வச்சுருப்பாங்க உட்காரது, அந்த இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது, அவரை எந்திக்கி விட்டுட்டு நம்ம உட்காந்துடக்கூடாது. இதெல்லாம் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை. அப்போது அபூபக்கர்ல வராங்க, உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க, வாங்கன்னு சொல்கிறாங்க, சொர்க்கத்தை கொண்டு அவருக்கு சுப செய்தி சொல்லுங்கன்றாங்க ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து என்ன செய்கிறாங்க, உமர் அலியில் வராங்க, வரலாமான்னு கேட்குறாங்க, வாங்க அவருக்கும் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லுங்க. அதாவது மனிதர்களை பார்த்தா நல்ல பேச்சு பேசணுங்க. மனுஷங்களை பார்த்தா என்ன செய்யணும், நல்ல விஷயம் பேசணும். மனுஷங்களை பார்த்தா என்ன செய்யணும், நல்ல விஷயங்கள் பேசணும். ஆனால் இன்றைக்கி நம்ம இப்போ வரும்போதே எப்படி ஆரம்பிப்போம், கெட்ட வார்த்தை, தவறான வார்த்தைகள், அல்லது அவன் மனசு புண்படுற மாதிரி, முகம் சுழிக்கிற மாதிரி வார்த்தைகளை பேசும். சந்திக்கும் பொழுதே நல்ல வார்த்தைகளை சொல்லணும்னு இஸ்லாம் சொல்லுது. ஒரு சகோதரனை இன்முகத்துடன் வரவேற்பதே சதக்கான்னு இருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு தர்மம். சிலரை பார்த்தா விரண்டோட ஒண்டி தரும், எப்பா இவனா வரான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, பாதையை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், வேற ஒரு பாதையில் ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. நல்ல வார்த்தைகளை சொல்லு. ஃபகல் ஃபகல்ங்கிற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியிருக்கிறாங்க. நல்ல வார்த்தைகளை சொல்வது, நல்ல வார்த்தைகளை கேட்பது, இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ள ஒரு அம்சம். நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். சலாம் சொன்ன பிறகு நல்லா இருக்கீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு ஆஃபியத்தை தரட்டும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தைகளை என்ன செய்யணும், சந்திக்கும் போது சொல்லணும். என்ன, அபூபக்கர் அலிலா அவர்களுக்கும் உமர் அலிலா அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, சொன்னாங்க. இந்த ரெண்டு பேரும் வரும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேட்டி என்ன செஞ்சுருந்தாங்க, மேலே தூக்கி தான் வச்சுருந்தாங்க. அடுத்து யார் வந்தாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் வந்தாங்க. என்ன செஞ்சுட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேட்டியை கீழே இறக்கி விட்டுட்டாங்க. இது மருமகனார் வாராரு அப்படிங்கிறக்காண்டி இல்லை, நம்ம ஊர்லாம் அநியாயம், மருமகனார் பார்த்தா விரண்டு ஓடிடுவாங்க. மாமனார் மருமகன் எங்கேயாவது உட்காந்து பேசியிருக்காங்களா, இப்போ தான் சமீப காலமாக தான் கொஞ்சம் அது மாறி இருக்கு. இதுக்கு முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா மருமக முகத்தை யார் பார்க்க மாட்டார், மாமனார் பார்க்க மாட்டார், மாமனார் முகத்தை யார் பார்க்க மாட்டார், ரெண்டு பேரும் வெக்கமாக. இதில் என்ன வெக்கம், என்ன ஒன்றுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் நினைச்சுவாங்க, அப்படி போய் நின்றுக்கிடுவாங்க. அப்படிலாம் வெக்கப்பட சொல்ல சொல்லலை. என்ன, ரெண்டு பேரும் வரவேற்க வேண்டிதான், உள்ளே உட்கார்ந்து பேச வேண்டிதான், ரொண்டிக்க வேண்டிதான், அதெல்லாம் நம்ம ஊரில் என்ன கிடையாது. நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, இருக்கும்பொழுது உஸ்மான் அலியில் வந்தாங்க, அவருக்கும் சொர்க்கத்தை கொண்டு சுபசீதி சொல்லுங்கன்னு சொன்னால் வேட்டையை என்ன செஞ்சாங்க, கீழே கொஞ்சம் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டதுக்கான காரணத்தையும் சொன்னாங்க, இவரை பார்த்து மலக்குமார்கள் எனசுறாங்க, வெக்கப்படுறாங்க, அதனால தான் நானும் எனசுறேன், வெக்கப்படுறேன்னாங்க. காரணத்தை சொன்னாங்க, மர்மகனார் காடி இல்லை, காரணத்தை சொல்லி என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. இந்த மாதிரி உஸ்மான் அலியில் அவருடைய சிறப்புகளை நிறைய என்ன செய்யலாம் சொல்லலாம். அவருடைய சொந்த தோப்பு, வயல்வெளி, கிணறு எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்காக கொடுத்தாங்க உஸ்மான் இப்னு அஃபான். அந்த அளவுக்கு மிக சிறந்தவங்களாக என்ன செய்கிறாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹுன்னு இருக்கிறாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களை பற்றி நபி அவர்கள் இதை மட்டும் சொல்லலை, இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டே வரோம், உஸ்மான் இப்னு அஃபான் ஷஹீதாக்கப்படுவாங்க, கொல்லப்படுவாங்க அப்படிங்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அந்த செய்தியை நம்ம ஞாபகத்துக்கு திரும்ப ஒருக்க கொண்டு வரணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க
உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தைன்னு சொன்னால், இது கவனிக்க வேண்டிய வார்த்தை, யா உஸ்மான், நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தீங்கன்னா ஒரு நாள் முனாஃபிக்கின்கள் இருக்கிறாங்களே, அதாவது ரெட்டை விடம் போடக்கூடியவங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வெளியே காட்டக்கூடியவங்க, ஆனால் உள்ளுக்குள்ள என்ன ஷிர்கை இன வைப்பை வச்சுருப்பாங்க, நிஃபாக் நயவஞ்சகத்தனத்தை வச்சுருப்பாங்க. இந்த முனாஃபிக்கின்கள் உங்களுடைய சட்டையை கலட்டுவாங்க. முனாஃபிக்கின்கள் அப்படின்னா உங்களுடைய ஆட்சியை என்ன செய்வாங்க, பிடுங்குவாங்க. நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க, நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, உங்களுடைய சட்டையை கலட்ட விட்டுறாதீங்க என்று உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஏன் சொன்னால், இந்த உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் பிற்காலத்தில், கடைசி காலத்தில் முனாஃபிக்கின்களால், இஸ்லாமிய விரோதிகளால் என்ன செய்யப்பட்டாங்க, அவங்க வீடு முற்றுகையிடப்பட்டு அவங்க கொல்லப்பட்டாங்க. அதை நம்ம என்ன செய்யறோம், கடைசியில் அவங்களுடைய வரலாறு நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க இவ்வளோ மிக சிறந்த ஒரு ஒரு இதாக இருக்கிறாங்க. அதே மாதிரி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால், உஸ்மான் இப்னு அஃபான் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் குர்ஆனை பல பிரதியாக எடுத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் குர்ஆனை ஒன்று சேர்த்தாங்க. ஒன்று சேர்க்கப்பட்ட அந்த குர்ஆனை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சாங்க, பல பிரதிகள் எடுத்து பல நாடுகளுக்கு அனுப்புனாங்க. இன்றைக்கும் டாஸ்கண்டில் என்ன செய்யுது, ரஷ்யாவில் டாஸ்கண்ட் நகரத்தில் அந்த மியூசியத்தில் என்ன செய்யுது, இன்றைக்கும் இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கை அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்ட அந்த அந்த குர்ஆன் இன்றைக்கி இருக்குது நிறைய இடங்களில். அந்த மாதிரி ஒரு சில ஏடுகள்லாம் என்ன செய்யுது, இருக்குது. இன்றைக்கி நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னீங்களேன், முஸ்ஹஃப் உஸ்மானின்னு போட்டிருப்பாங்க. நம்ம குர்ஆனிலாம் எந்த குர்ஆனை எடுத்து பார்த்தாலும் அதில் என்ன எழுதப்பட்டிருக்கும், முஸ்ஹஃப் உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய குர்ஆன்டே என்ன செய்யப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா ஹத்தே உஸ்மானி என்றெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சாங்க, குர்ஆனையும் ஒன்று சேர்த்தாங்க. குர்ஆனையும் பல பிரதிகளாக எடுத்து மக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சாங்க, பல நாடுகளுக்கு அனுப்புனாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அவங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆட்சி பண்ணுறாங்க. 12 வருஷம் என்ன செய்கிறாங்க, ஆட்சி பண்ணுறாங்க. அந்த அவர்கள் ஆட்சி பண்ணதனுடைய அந்த இறுதி காலத்தில், அந்த அவங்க 82 வயதாக இருக்கும் பொழுது, 82 வயசாக இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. இப்போ இதுவரை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், உஸ்மான் ரலியல்லாஹு எப்படி ஹலீஃபாவாக தேர்வு செய்யப்பட்டாங்க, அவங்களுடைய சிறப்புகள் என்ன, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சில முக்கிய வரலாற்று நிகழ்வுகள், இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ இதற்கு பிறகு தான் குழப்பங்களெல்லாம், ஃபித்னாக்களெல்லாம் ஆரம்பிக்குது. இதற்கு பிறகு தான் என்ன செய்யுது, குழப்பங்கள் என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. அந்த குழப்பங்களை எப்படி எப்படி ஆரம்பிச்சிச்சு, எதனால் ஆரம்பிச்சிச்சு, குழப்பம் யார் செஞ்சா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தெரியணும். உஸ்மான் ரலியல்லாஹு அப்படி எப்படி கொலை செய்யப்பட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலைக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் எதுவும் சம்பந்தம் உண்டா என்பதையெல்லாம் நம்ம மிக தெளிவாக நம்ம என்ன செய்யணும், தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது நம்ம தெரிந்து வைக்க வேண்டிய விஷயங்களில் உள்ள ஒன்று. அடுத்து தான் என்ன, அலி ரலியல்லாஹு அவங்க ஆட்சிக்கு வராங்க, அவர்கள் காலத்தில் நடந்த சில வரலாற்று நிகழ்வுகள், பிறகு அவங்க எப்படி கொல்லப்படுதாங்க, அலிரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க, எப்படி உமர் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்களோ, எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க கொல்லப்பட்டாங்களோ, அது மாதிரி அலி ரலியல்லாஹு அவர்களும் சுபூத்துலைக்கு வரும்பொழுது என்ன செஞ்சாங்க, அவங்க கொல்லப்பட்டாங்க. பள்ளியாசன் முன்னாலே என்ன செஞ்சாங்க, ஈராக்கில் வச்சு அவங்க கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற வரலாறும் என்ன செய்து இருக்கு. அடுத்து என்ன, அப்படி ஒரு ஒரு நபி தோழர்களாக தான் ஆட்சிக்கு வராங்க, கருப்பலா யுத்தங்கள்லாம் என்ன செய்யுது, நடக்குது. இன்ஷால்லா அதெல்லாம், அதை கருப்பலா யுத்தத்துக்கு நம்ம நேரடியாக போக முடியாது, அதுக்கு முன்னால் இந்த மாதிரி வரலாறுகளையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் எப்படி குழப்பங்கள் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால்தான் கருப்பலா வரலாறை, சரியான வரலாறு நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. இஸ்லாமிய வரலாறுகளை பொறுத்தவரையில் ஒன்றோடு ஒன்றாக பிணைந்தவை, ஒன்றாக ஒன்று சேர்ந்த, எதையும் பிரித்து என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இன்ஷால்லா நாளை தினம் நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். சரி.